வணக்கம், வெல்கம் டு அன்லேர்ன் ஃபேக்ட்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மற்ற நாட்களை காட்டிலும் சனிக்கிழமைகளில் மட்டும் ஏன் பெருமாள் கோவிலில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விலை வரைய பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமைகளில் மட்டும் ஏன் பெருமாள் கோவிலில் கூட்டம் உள்ளது? இதற்கு பதில் வைவர்த்த புராணத்தில் உள்ளது. சூரியனுக்கு இரண்டு மனைவிகள், சஞ்சனா சாயா. சூரியனுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்தவர்கள் தான் யமுனை நதியும் யமதர்மராஜாவும். சூரியனுக்கும் சாயாவுக்கும் பிறந்தவர்கள் தான் சனீஸ்வரன். ஒருமுறை கண்ணபிரான் கடவுள் யமுனை நதியில் உள்ள காளியனை அடக்கி யமுனை நதியை தூய்மையாக்கி அனைத்து தேவர்களும் யமுனையை போற்ற தொடங்கினார்கள். எல்லா தேவர்களும் கங்கையை விட யமுனை புண்ணியமானது என்று கொண்டாடினார்கள். இதை பார்த்த சனீஸ்வரன் யமுனையிடம், சகோதரியே, உன்னை எல்லோரும் மங்களமானவன்னு வாழ்த்துறாங்க, ஆனால் என்னை எல்லோரும் மூடவன் அமங்களமானவன் வாழ்த்துறாங்க. உன்னை போல என்னையும் வாழ்த்தணும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்ட நாரதர் சனியிடம், யமுனை நதி வந்து கண்ணன் மனதை மகிழ்வித்ததால் மங்களமானவளாக இருக்கிறாள். நீயும் கண்ணன் மனசை சந்தோஷப்படுத்திவிட்டால் மங்களமானவனாகி விடுவாய் என்று கூறினார். அதற்கும் நாரதர் ஒரு வழி சொன்னார். இரானியனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க பேர் வந்து ஹோலிகா. அவளுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கு. அது என்ன சக்தினா, அவங்க வந்து தீயில இறங்கினா தீ வந்து அவங்கள சூடாது. பிரகலதனைக்கு பலவிதமான தண்டனை கொடுத்தும் அவன் ஆற்றல் பாதிக்கப்படாமல் இருப்பதை கண்ட இரானியன் பிரகலதனை ஹோலிகாவிடம் ஒப்படைத்தார். ஹோலிகா அவனை தீயில் தள்ளிவிட்டு வெளிவர முடியாதபடி அமுக்கினாள். அப்போது தோன்றிய நரசிம்மர் கடவுள் பிரகலாதனை ஹோலிகாவிடமிருந்து காப்பாற்றினார். அன்றைய தினமே ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அவள் ஒரு பெண்ணாக இருக்கவே நரசிம்மர் அவரை கொல்லாமல் விட்டுவிட்டார். அப்போது இரானியனை கண்ணன் கொன்றதால் அவனை பழி தீர்க்க ஹோலிகா காத்து கொண்டிருக்கிறார். திருமால் கண்ணன் அவதாரம் எடுத்ததை அறிந்த ஹோலிகா பழி தீர்க்க கோகுலத்தில் காத்து கொண்டிருக்கிறார். ஹோலி பண்டிகையின் போது கண்ணனையும் அவன் தோழர்களையும் தீக்கு இரையாக்க திட்டமிட்டிருந்தார். நாரதர் சனீஸ்வரரிடம், நீ ஹோலிகாவை கண்டுபிடித்து எரித்து விட்டால் கண்ணன் அருளையும் பெற்று மங்களமானவனாக மாறிவிடுவார். அடுத்த நாள் ஹோலி பண்டிகை. கண்ணனும் அவனது தோழர்களும் பிரகலதன் மற்றும் நரசிம்மன் திருநாமங்களை பாடி ஹோலிகாவின் குடும்பாவியை எரித்து கொண்டாட திட்டமிட்டிருந்தனர். அப்போது ஹோலிகா கொல்லிக்கட்டை இடையில் மறைந்திருந்தாள். தீ மூட்டியவுடன் கண்ணன் மற்றும் அவனது தோழர்களை தீயில் இழுக்க திட்டமிட்டிருந்தார். அந்த சமயத்தில் சனியின் பார்வை ஹோலிகாவின் மீது பட்டதால் அவள் சக்தியெல்லாம் இழந்து தீயில் கருகி இறந்தாள். நாரதர் சனீஸ்வரனை கூட்டிச் சென்று கண்ணனிடம் நடந்ததை கூறினார். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கண்ணன், சனீஸ்வர, இனிமேல் நீ மங்களமானவனாக திகழ்வாய் என்று அருளினார். உன் கிழமையான சனிக்கிழமை விடிய காலை வேளையில் மங்களமானதாக கருதப்படும். அந்த நாள்ல எந்த திதி நட்சத்திரம் வந்தாலும் சனிக்கிழமை விடிய காலை வேளை மங்களமானதாக கருதப்படும். 28th கலியுகத்தில் திருமலையில் மலையப்பனாக தோன்றுவேன். சனிக்கிழமைகளில் என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அருளுவேன் என்று வரமளித்தார். அதனால்தான் சனி உஷஸ் எனப்படும் சனிக்கிழமை விடிய காலை வேலையை தான் மங்களமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் வரப்போகுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.